இரவு நேர ஊரடங்கு காரணமாக நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் தேவைக்கு ஏற்ப பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் போக்குவரத்து துறை திட்டம் தமிழகத்திலிருந்து சொந்த ஊர் செல்லும் வட மாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு கடந்த ஆண்டை போலவே முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என அச்சம் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வாழை இலை நுகர்வு குறைவு அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் வாழை உற்பத்தியாளர்கள் வேதனை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நாளை முதல் வெப்பநிலை கடுமையாக உயரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு திருக்கோவிலூரில் ஒரு வருடமாக தொடரும் குடிநீர் பிரச்சினை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கிராமத்தினர் கோரிக்கை இரவு நேர ஊரடங்கு காரணமாக நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரத்தில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது போக்குவரத்து ஆட்டோ டாக்ஸிக்கு அனுமதி இல்லை இந்நிலையில் இரவு நேர ஊரடங்கு காரணமாக நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரத்தில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு நாளை முதல் பகல் நேரத்தில் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை தேவைக்கு ஏற்ப அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு 10 மணி முதல் 4 மணி வரை பேருந்துகளை இயக்க அனுமதி இல்லாததால் கோயம்பேட்டிலிருந்து நாளை முதல் பகல் நேரங்களில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் உட்பட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் இதைத் தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கு இருக்கும் காலங்களில் பகல் நேரங்களில் கூடுதல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சொந்த ஊர்களுக்கு செல்லும் வட மாநில தொழிலாளர்கள் கொரோனா பரவலை தடுக்க நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுவதால் சென்னை கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வட மாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் கடந்த ஆண்டைப் போலவே தற்போதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என்ற அச்சம் வட மாநில தொழிலாளர்களிடம் ஏற்பட்டுள்ளது பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு செல்ல வட மாநிலத்தவர்கள் ரயில் நிலையங்களில் கூடுவதால் கூட்டம் அதிகரித்துள்ளது ஊருக்கு செல்லும் பயணிகளுக்கு ரயில் நிலையங்களில் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகிறது கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வாழை இலைகள் நுகர்வு இல்லாததால் ஓமலூர் பகுதிகளில் இலை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் பெருமளவில் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர் பூவன் மொந்தன் செவ்வன் ரஸ்தாலி என பல்வேறு வகையிலான வாழை ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் இலைக்கான வாழை ரகங்களும் சாகுபடி செய்து வருகின்றனர் வாழை இலைகள் சேலம் திருச்சி கரூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் பெரம்பலூர் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் உணவகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன தற்போது கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மார்க்கெட் செயல்பாடுகள் குறைய தொடங்கியதாலும் திருமண நிகழ்ச்சிகள் விழாக்களுக்கு கட்டுப்பாடுகள் உணவகங்களில் கொரோனா காரணமாக பொதுமக்கள் வருகை குறைவு ஆகிய காரணங்களால் வாழை இலை விற்பனை பெருமளவு குறைந்துள்ளது அதனால் அறுக்கப்பட்ட வாழை இலைகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து இலை அறுவடை பணிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன தமிழக அரசு பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு வெப்பநிலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளதாகவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்கள் தருமபுரி அதன் சுற்றுப்புற மாவட்டங்கள் திருவண்ணாமலை முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு வருடமாக இருந்து வரும் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க கோரி அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட கோமலூர் ஊராட்சி எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வருடமாக தண்ணீர் பிரச்சினை இருந்து வருகிறது என்றும் இது தொடர்பாக அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக கிராமத்திற்கு தண்ணீர் வசதி மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருமாறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பொறியியல் செமஸ்டர் தேர்வின்போது மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி வரும் மே மாதத்தில் நடைபெறவுள்ள செமஸ்டர் தேர்வின்போது மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது. கேள்விகள் நேரடியாக கேட்கப்படாமல் மாணவர்கள் கேள்விகளை நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப விடையளிக்கும் வகையில் வினாத்தாள் தயாரிக்கப்படவுள்ளது. அதன்படி விடை எழுதும்போது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து அறிந்து விடையளிக்கலாம். அதேபோன்று தேர்வின் போது இணையதளத்தை பயன்படுத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கண்ணாடியை உடைத்து 3.5 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து ரோஜா பூக்களை ஏற்றிக்கொண்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்த லாரி டிரைவர் ராஜசேகர் இன்று அதிகாலை 3 மணிக்கு பெங்களூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள சின்னையன் சத்திரம் பகுதியை கடந்தபோது அங்கு வந்த கார் ஒன்று லாரியை வழிமறித்துள்ளது. காரில் வந்த 3 பேர் லாரி கண்ணாடியை உடைத்து ராஜசேகரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். புகாரின் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் வழிப்பறி சம்பவம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலாவை நம்பியுள்ள 30,000-க்கும் மேற்பட்டோர் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கம், வணிகர் சங்கங்கள், சுற்றுலா தலங்களின் வர்த்தக சங்கங்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம், சுற்றுலா தலங்களின் புகைப்பட கலைஞர்கள் சங்கம், விடுதிகள் சங்கம், சாலையோர வியாபாரிகள் சங்கம், குதிரை ஓட்டுநர் சங்கம், மிதிவண்டி வாடகை விடுபவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் பயணிகள் வருவதற்கு விதித்த தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும், சுற்றுலா தலங்களை அடைக்கக்கூடாது என்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முழு கடை அடைப்பு மற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டோட மலர் அது தாமரை பூ. தமிழ்நாட்டோட மலர் குறிஞ்சி பூ, மல்லிகை. தமிழ்நாட்டோட மலர் வந்து தமிழ்நாட்டோட மலர் ஒரே பூ தான், தாமரை பூ தான். அதை பத்தி தெரியல. தாமரையா? ரோஜா. தமிழ்நாட்டோட மல்லிப்பூமா? தாமரை. தாமரை நினைக்கிறேன். தாமரை. தாமரையா? தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரையா சொல்லது சொல்றதே அது வெக்கமா இருக்கு எனக்கு. செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடலிறுக்க பாதிப்பு தொடர்பான சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் 3 நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார் என தெரியவந்துள்ளது. முன்னதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தொற்று இல்லை என பரிசோதனை முடிவில் தெரியவந்துள்ளது. சென்னை அபிராமபுரம் பகுதியைச் சேர்ந்த சாரதா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தங்கி முதுகலை பட்டப்படிப்பு படித்து வந்தார். இந்நிலையில் சாரதா தனது இருசக்கர வாகனத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தின்போது சாரதாவின் ஹெல்மெட் கழன்று விழுந்துள்ளது. தரம் இல்லாமல் தயாரிக்கப்படும் இதுபோன்ற ஹெல்மெட்டால்தான் அவர் உயிரிழந்துள்ளார். எனவே பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஹெல்மெட்கள் தரமானவைதானா என ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சந்திரசேகர் என்பவர் மினி ஏடிஎம் மூலம் பொதுமக்களுக்கு வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் வீட்டிலிருந்து கடைக்கு சென்றபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு மினி ஏடிஎம் பயன்பாட்டுக்காக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 60,000 ரூபாய் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பில் பயணிகள் ரயிலை முறையாக நிறுத்தி இயக்காமல் நடைமேடையின் இறுதிப் பகுதியில் இருந்து இயக்கப்படுகிறது. இதனால் ரயில்வே சந்திப்பின் முகப்பு பகுதியில் இருந்து பயணிகள் ரயிலில் ஏற 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் முதியவர்கள், ஊனமுற்றோர், பயணிகள் தங்கள் உடைமைகளை தூக்கிக் கொண்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே ரயில்வே நிர்வாகம் பயணிகளின் நலனை கருதி வழக்கம்போல் நடைமேடையில் முகப்பு பகுதியில் ரயிலை நிறுத்தி செல்ல வேண்டுமென பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வத்தல் மலைப்பகுதியில் கொண்டகரஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்னாங்காடு, ஒன்றியக்காடு, மன்னான்குழி, பெரியூர், குழியானூர், நாயக்கனூர், கொட்டலாங்காடு உள்ளிட்ட பகுதியில் காஃபி விளைச்சல் அதிகமாக உள்ளதால் காஃபி போர்டு கூட்டுறவு சங்கம் அமைத்து தரமான விதைகள் மானியத்தில் உரங்களை அரசு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பந்திரி நகரில் தமிழக விவசாயிகள் சங்க கிளை சங்க தொடக்க விழா நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 1 கிலோ 30 ரூபாய் வீதம் மத்திய அரசு நெல் கொள்முதல் செய்ய வேண்டும், 1 லிட்டர் பாலை 50 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்ய வேண்டும், மல்லிகைப்பூ இருப்பு வைக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும், கால்நடை மருத்துவமனைகளை அதிகப்படுத்த வேண்டும், நெல் அறுவடை செய்ய பயிர் நட களை எடுக்க மா அறுவடை மற்றும் மல்லிகைப்பூ அறுவடை செய்ய 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை ஈடுபடுத்த உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்த செம்பலம் ஊராட்சியில் நியாய விலைக் கடை இருந்த கட்டிடம் மிகுந்த சேதமடைந்ததால் தற்போது அருகில் உள்ள வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. ரேஷன் கடை இயங்கி வரும் வாடகை அறை மிகவும் சிறியதாக உள்ளதால் கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் ரேஷன் பொருட்கள் எடுக்கவும் கிராம மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கவும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே இப்பகுதியில் புதிய அரசு நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒகேனிக்கல் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பெய்து வந்தது. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனிக்கல் பகுதியில் சுமார் 120 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு காவிரி ஆற்றில் தமிழக எல்லைப் பகுதியான பெலிகுண்டுலுவில் வினாடிக்கு 250 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் உள்ள சினி அருவி, மெயின் அருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மலையரசம்பட்டு பகுதியில் உள்ள ஓடையில் 150 லிட்டர் சாராய ஊரலும் பொரசப்பட்டு ஓடையில் 3000 லிட்டர் சாராய ஊரலும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவை அழிக்கப்பட்டன. அரசு மதுபானங்களை பதுக்கி விற்பனை செய்வது, சாராய விற்பனை செய்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டது தொடர்பாக 19 பேர் கைது செய்யப்பட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் ஓசியில் பிரியாணி தரவில்லை என கூறி பிரியாணி கடை மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிச் சென்ற நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவுடைய அடிப்படை வந்து என்னன்னா மனிதனுடைய நடைமுறைகள் கூண்ட கூட்டத்தில் நிற்காம அடுத்து வந்து நம்மளுடைய காயக்கடையில் கூட்டம் கூட்டமாக மற்ற கண்ட இடத்துலலாம் கூட்டம் கூட்டமாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து அந்த கிளாஸ் தண்ணியை ஒருத்தர் பாட்டில் ஒருத்தர் தண்ணி குடிக்க வைக்க ஒருத்தருக்குள்ள நோய் ஒருத்தர் வர காரணமே மூச்சு போட்டாலே போதும். கொரோனாவுடைய காரணத்தை வந்து அடுத்து முடிவு கவர்மெண்ட்டில் என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியல. அடுத்து கொரோனா வந்து கூட கூட பரவ காரணம் இது அந்த காலத்தில் ஏசி நோய் பரவுற மாதிரி பரவிக்கிட்டு இருக்குப்போம். இது வந்து சுத்தம் ஒழுக்கம் அந்த இதெல்லாம் இல்லை. எது கிடைச்சாலும் எடுத்து குடிச்சிட வச்சிட எச்சு கிளாஸ் கிடச்சாலும் அள்ளி அள்ளி தண்ணி குடிச்சிட. அதனால் கொரோனா வந்து நாமளாக தான் எழுத்துக்கிட்டோமே தவிர சாப்பாடுலேயோ மற்றவிலையோ எதுவும் கிடையாது. நாம் நடைமுறையினால தான் கொரோனா. கொரோனாங்கிறது இங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் யாருமே அதிகமாக மாஸ்க் போடாமல் தான் பயணிக்கிறாங்க. நிறையா பேர் பொது இடங்கள்லாம் மாஸ்க் போடாமல் தான் நிற்கிறாங்க. அந்த எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் போட்டு இது பண்ணாங்கன்னா இல்லை அந்த கொரோனாவை ஓரளவுக்கு என்ன கட்டுப்படுத்தலாம். அதுவும் எல்லோரும் வேக்சின் போட்டுக்கணும். கண்டிப்பான முறை வேக்சின் போட்டால் ஓரளவுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக அரசு சொல்கிற விதிமுறைகள் எல்லாத்தையும் அந்த நடவடிக்கையை பின்பற்றினோம்னா நம்ம கண்டிப்பாக கொரோனாவை நம்ம எல்லோரும் நின்று ஒழிக்கலாம். நடைமுறை வழக்கில் பார்க்கும்போது அது பரவுதான்னு சொல்லிட்டு மக்களால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு நான் இப்போ ₹1 நான் ₹100 தாள் கொடுத்தேன்னா அந்த ₹100 தாள் வந்துட்டு ஒரு நாளுக்குள்ளே 100 பேர் கை மாறுது. ஸோ உண்மையிலேயே கொரோனா பரவுதுன்னா அது 100 பேர் வீட்லேயும் கொரோனா பரவி இருக்கும். ஒரு வீட்டில் 3 பேர் இருப்பாங்க, அவங்க 4 பேர் பேசுவாங்க. இந்நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கும். இது வந்து உண்மையிலே கொரோனா இருக்குதா கொரோனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் வந்துட்டு சொல்லணும். அவங்களுக்கு கொரோனா தட்டுப்பாடுக்கு வந்து கையை நல்லா சுத்தப்படுத்திக்கணும், முகக்கவசம் அணிஞ்சிக்கணும். ரெண்டாவது வந்து சமூக இடைவெளி இருந்து நம்ம சுத்தமாக இருந்தால் நம்ம கொரோனாலேருந்து மீண்டெடுக்கலாம். தள்ளி தள்ளி இருந்தால் தான் நம்ம கொரோனாலேருந்து மீண்டெடுக்கிறதுனால மக்களில் வந்து கொரோனா பரவதை தடுக்க முடியும். கொரோனா பரவுறதுல நடவடிக்கை என்ன, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது மனுஷனுக்கு. அதே மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துருந்தாலும் அதில் ரொம்ப தீவிரமாக ஒட்டி இருந்து பேசவும் கூடாது. அதை மாதிரி இருந்தாலே போதும். உழைப்பில் இருந்தால் உடம்பில் வேர்வை நல்ல சிந்தி வேலை பார்த்தால் கண்டிப்பாக கொரோனாவை அடித்து துரத்தலாம். இதான் என்னுடைய கருத்து. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சாமியப்பா நகர் மற்றும் பாரதியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனிக்கல் மலைப்பாதையில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்யும் இளைஞர்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மலை சாலையில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் மிக வேகமாக வருவதும் முன் சக்கரத்தை தூக்கி வீலிங் செய்வது, நின்று கொண்டு பயணம் செய்வது போன்ற சாகசங்களில் ஈடுபடுகின்றனர். ஆபத்தான இதுபோன்ற சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காரமணிக்குப்பம் கருவாட்டுச் சந்தையில் கருவாடு வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அதிகமாக குவிந்திருந்தனர். தற்போது மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் கருவாட்டு சந்தை செயல்படுமா என்ற சந்தேகத்தில் கருவாடு வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழில் நடைபெற்று வரும் நிலையில் 100 கணக்கான மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் மீன் வாங்க வருகின்றனர். அதிக அளவில் மீனவர்கள் ஒரே நேரத்தில் கூடுவதால் கொரோனா தொற்று தடுப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாத நிலை தொடர்கிறது. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற மீன்வளத்துறையும் காவல்துறையும் போதிய அக்கறை காட்டவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு பகுதிகளாக 60 இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் பெருநகராட்சியை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரத்தில் 600 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதிகளில் 25 இடங்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு தகடுகள் மூலம் அடைக்கப்பட்டுள்ளன.
அந்த பகுதிகளில் தொடர்ந்து நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதியில் பேருந்து நிலையம் அம்மா உணவகம் ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் கபசுர குடிநீரினை செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் குமரேசன் வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பாப்பாந்தாங்கல் மற்றும் பாப்பாந்தாங்கல் அகதிகள் முகாமில் செய்யாறு உதவும் கரங்கள் அமைப்பு மற்றும் கராத்தே பயிற்சி பள்ளி இணைந்து முகக்கவசத்தின் அவசியம், தடுப்பூசி போட்டுக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முகக்கவசங்களை அணிவித்தனர். இந்த நிகழ்வில் பாப்பாந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கராத்தே பயிற்சி பள்ளி நிர்வாகி சந்திரசேகரன் மற்றும் கராத்தே பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 157 கனஅடியாக சரிந்துள்ளது. அணையின் மொத்த உயரமான 44.28 அடியில் 33.13 அடிக்கு மட்டுமே நீர் இருப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.